Dear 11th standard students, in example 11.1, integrate the following with respect to x. In the function integrate panna solranga. Eppo integrate panna sonnalo indha maadhiri or symbol pottingna, this is called integration symbol. Avanga kuduthirukra function alladhu avanga kuduthirukra expression ezhudhittu kuda neenga dx eduthukonum. Yen dx eduthukona, we are differentiating alladhu integrating appdinu vandale. Integrating அப்படி வந்தால் dx போடுவோம், differentiating அப்படின்னு வந்தால் dy by dx போடுவோம். இதெல்லாம் ஆப்பரேட்டர்ஸ். இதோடைய ஆன்சர் என்ன? ஆக்சுவலாக இன்டெகிரேஷனுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பவரில் n வந்துருச்சுன்னா, n மேபி எனி நம்பர், எக்ஸ் பவரில் n வந்துருச்சுன்னா உங்களுக்கு ரெடிமேட் ஃபார்முலா என்னவாக இருக்கும்னா, எக்ஸ் பவர் n பிளஸ் 1 பை n பிளஸ் 1 பிளஸ் சி. இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. பவரில் என்ன இருக்கும், மேலே ஒன்று ஆட் பண்ணிவிட்டு அதே நம்பரை டினாமினேட்டரில் போட்டு ப்ளஸ் சி போடணுன்றது தான் இன்டெகிரேஷன் ஃபார்முலா. இந்த ஒரே ஒரு சம்முக்கு மட்டும் இதுக்கு ஃபார்முலா செட் ஆகாது. உங்களுக்கு ஏன் செட் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் வந்ததுன்னா ஜீரோ வரும் டினாமினேட்டரில். அதனால் எக்ஸப்ட் மைனஸ் ஒன், என்னுக்கு மைனஸ் ஒன்னை தவிர என்னுக்கு எந்த வேல்யூஸ் போட்டாலும் இந்த ஃபார்முலா தான் செட் ஆகும். இப்போ எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் எக்ஸப்ட் என் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன், மைனஸ் ஒனுக்கு மட்டும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ நம்மளுடைய சம்மில் 10 தான் வந்திருக்கு, அதனால் பிரச்சனை கிடையாது. இன்டெகிரேஷன் பண்ணனாலே என்ன செய்யணும்னா, மேலே ஒன்றை கூட்டி ஃபார்முலா எழுதணும்னு அவசியம் கிடையாது. இது ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ் தான், நீங்கள் டைரெக்டாக போடலாம். மேலே ஒன்றை கூட்டி அதையே வந்து கீழேயும் போட்டுட்டு டினாமினேட்டர்லேயும் போட்டு ப்ளஸ் சீன் போடுவாங்க. இதுக்கு பேர் இன்டெகிரேஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எக்ஸ் பவர் 10 ப்ளஸ் 1 11 ஆகிடும் பை 11 ப்ளஸ் சி. இதான் உங்களுக்கு இந்த சம்முடைய ஃபைனல் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.